அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா முகிழ்தல். முகிழ்தல் அப்படிங்கிற வார்த்தையை ஒருவேளை நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. அரும்புதல், மொட்டு விடுதல் அப்படின்னு, சின்னதா இருக்கிறது மொட்டு பெருசா விடியும் போது அது பூ அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த அரும்புதல் அல்லது முகிழ்தல் பொதுவாக ஈஸ்ட்ல, ஈஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுலயும் உண்டு ஹைட்ராவிலையும் உண்டு. ஈஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஏதேசம் முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூஞ்சை, அதோட ஒட்டிக்கிட்டு ஈஸ்டுக்கு வடிவத்திலேயே சின்னதா ஒரு மைன்யூட்டா முட்டை வடிவத்துல இன்னொரு செல்லு அதோட ஒட்டிக்கிட்டே வளரும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அந்த சின்ன குட்டி ஈஸ்ட் செல்லுக்கு தனியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தாயிடமிருந்து அந்த மொட்டு, அந்த சின்ன செல்லா செல்லு பிரிஞ்சு தனி உயிரியாக மாறிவிடும். அப்ப ஒரு செல்ல இருந்து ஒரு புதிய உயிரி, மொட்டு அல்லது முகிழ்தல் அல்லது மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் என்ற முறையில புதிய ஒரு உயிரி உருவாவது, இதுவும் ஒரு வகையான இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த முகிழ்தலை நம்ம ரெண்டா சொல்றோம், புற முகிழ்தல் ஆக முகிழ்தல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஈஸ்ட்ல நம்ம இப்ப பார்த்தது புற முகிழ்தல், அதாவது ஈஸ்ட் செல்லினுடைய புறத்தே வெளியே, வெளியே தான் புதிய ஒரு மொட்டு உண்டாகுது, அதனால புற முகிழ்தல் அப்படின்னு பேர். இதே மாதிரிதான் ஹைட்ரா, ஹைட்ராவிலையும் பாருங்க, ஹைட்ராவினுடைய அடித்தட்டு பகுதி இருக்கும், அதனுடைய தண்டு பகுதி, மேலே டென்டிகிள்ஸ் அதாவது கொட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கும். இந்த ஹைட்ராவுக்கு பக்கத்துல இன்னொரு ஹைட்ரா, குட்டி ஹைட்ரா ஒட்டி வளரும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அந்த ஹைட்ரா தாய் உடம்புல இருந்து பிரிஞ்சு தனி ஹைட்ராவை வாழக்கூடியது. ஆக இங்கேயும் சரி, புதிய ஹைட்ரா எங்க உண்டாகுது அப்படின்னு கேட்டா தாய் ஹைட்ராவினுடைய உடலுக்கு வெளியிலிருந்து, அதனால இந்த வெளியிலிருந்து அப்படின்னு சொல்றதுனால புற முகிழ்தல் அப்படின்னு சொல்றோம். புறமுகிழ்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுனால கண்டிப்பா என்ன உண்டு, அகமுகிழ்தல் அப்படின்னுங்கிறதும் உண்டு. இப்ப அகமுகிழ்தல் அப்படின்னு சொன்னா இந்த மொட்டு அல்லது அரும்பு ஒரு செல்லினுடைய உள்ளே உருவாகிறது, உயிரினுடைய உள்ளே. இந்த ஈஸ்ட்லயும் ஹைட்ராவிலையும் மொட்டு உண்டானது வெளியே, அதே உள்ளே உருவாச்சுன்னு சொன்னா அதுக்கு பேரு ஆக முகிழ்தல் அப்படின்னு பேரு. இதுக்கு ரொம்ப முக்கியமா நம்ம எடுத்துக்காட்டு சொல்லக்கூடியது ஸ்பாஞ்ச், ஸ்பாஞ்சில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. இந்த ஸ்பாஞ்சில்லா அப்படின்னா ஸ்பாஞ்சுகள்னா உங்களுக்கு தெரியும், நிறைய ஸ்பீஷிஸ், நிறைய சிற்றினங்கள் உண்டு. பெரும்பாலான ஸ்பாஞ்சுகள் கடற்பஞ்சுகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா நன்னீர்ல, நல்ல தண்ணீர்ல வாழக்கூடிய ஸ்பாஞ்சு ஒன்னே தான் இருக்கு, அதுக்கு பேரு ஸ்பாஞ்சில்லா. இந்த ஸ்பாஞ்சில்லால தான் இந்த ஜெமியூல் உருவாக்கம் நடைபெறுகிறது. இந்த ஸ்பாஞ்சில்லாவுக்கு உடம்புல ரெண்டு சுவர், புறச்சுவர் அகச்சுவர்னு இருக்கும், அதுக்கு உள்ளாடிதான் சின்ன 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 மொட்டுகள் மாதிரி உருவாகும், சின்ன சின்ன முகிழ்தல் அல்லது மொட்டுகள் அல்லது அரும்புகள் உண்டாகும். இந்த ஒவ்வொரு அரும்புகளுக்கும் ஜெமியூல்கள் என்று பெயர். இந்த உள்ளே இருக்கக்கூடிய உடம்புக்கு ஸ்பாஞ்சில்லாவுக்கு, உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய மொட்டுகளுக்கு ஜெமியூல்கள் அப்படின்னு பேர். இந்த ஜெமியூல்கள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்பாஞ்சுக்கு மேல இருக்கக்கூடிய மேற்புறத்துல ஒரு துளை இருக்கும், அந்த துளை வழியாக மெதுவாக இந்த ஜெமியூல்கள் வெளியே வர. ஒவ்வொரு ஜெமியூலும் பார்க்க சின்னதா வட்ட வடிவத்துல இருக்கும், பந்து மாதிரி சின்னதா இருக்கும். இந்த ஜெமியூல்கள் வெளியில வந்த பிறகு, ஸ்பாஞ்சுக உடம்புல இருந்து வந்த பிறகு, இந்த ஜெமியூல்கள் இன்னும் கொஞ்சம் பெருசா வளரும், பெருசா பந்து மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஜெமியூல்களுக்கு வெளியில என்ன பாத்தீங்களா இருக்குன்னா ஜெலாட்டினஸ் படலம் அப்படின்னு சொல்லுவோம், ஜெல் போன்ற திரவம் அதுக்கு வெளியில இருக்கும். இந்த ஜெமியூலுக்கு ஜெல் போன்றன்னா அந்த நுங்குல இருக்க மாதிரி சளி மாதிரி ஒரு படலம் வெளியே இருக்கும். இதுக்கு உள்ள ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய சிறப்பு செல்கள் உருவாகும். அந்த சிறப்பு செல்களுக்கு ஆர்கியோசைட்டுகள் என்று பெயர். இந்த ஆர்கியோசைட்டுகள் முதிர்ச்சி அடையும் போது அந்த பந்து வடிவத்தில் இருக்கு இல்லையா ஜெமியூல்கள், அதுக்கு மேல ஒரு துளை இருக்கும், அதுக்கு பேரு மேற்புற நுண்துளை அப்படின்னு பேர். மேற்புற துளை வழியாக ஆர்கியோசைட்டுகள் வெளிப்படும், அவை வெடித்து அதிலிருந்து புதிய ஸ்பாஞ்சில்லாக்கள் உருவாகும். இதுதான் அகமுகிழ்தல். அப்போ முகிழ்தல் அப்படின்னா மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் ரெண்டு வகை, புறமுகிழ்தல் அகமுகிழ்தல். புறமுகிழ்தலுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்குறோம், ஈஸ்டும் ஹைட்ராவும் பார்த்தோம்.
ரெண்டுமே மொட்டு வெளியில வர்றதுனால புறமுகிழ்தல். உள்ள உடம்புக்குள்ள உண்டாகிறதுக்கு எடுத்துக்காட்டு ஸ்பாஞ்சில்லா பார்த்தோம். ஸ்பாஞ்சில்லா என்பது நன்னீர் பஞ்சு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு உடம்புக்கு உள்ளாடி இந்த மொட்டுகள் உருவாகும் அல்லது முகிழ்தல் ஏற்பட்டு அதுக்கு பிறகு ஜெம்யூல்கள், அந்த ஜெம்யூல்கள் முதிர்ச்சி அடையும் போது மேற்புற துளை வழியா வெளியே வந்து தண்ணியில வரும். தண்ணியில வந்த பிறகு அதனுடைய புறப்பகுதியெல்லாம் ஜெலாட்டின் போன்று இருக்கும், திரவம் மாதிரி வழவழா இருக்கும். உள்ள சிறப்பான செல்கள் உருவாகும், ஊட்டச்சத்து நிரம்பிய செல்கள், அதுக்கு பேர் ஆக்கியோசைட்டுகள். அது முதிர்ச்சி அடையும் போது மேற்புற நுண்துளை வழியாக வெளியே வரும். அது பொறிச்சு அது ஒவ்வொன்றும் புதிய புதிய ஸ்பாஞ்சாக மாறும் அப்படிங்கிறது.